ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியில் இரண்டாவது சுருக்கத்தை நாம் பார்ப்போம் நம்முடைய இறைவன் நமக்கு இந்த ராஜயோகத்தை ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுக்கின்றார் அவரைத்தான் நாம் குருவென்றும் நமக்கெல்லாம் தந்தை என்றும் அவரை அன்பாக பாபா என்று அழைக்கின்றோம் இறைவன் நம்மை போல இந்த உலகத்தில் உடல் எடுத்து பிறந்து வருவதில்லை அவர் எப்போதும் பரமாத்மாவாக இருக்கின்றார் நாம் எல்லோருமே ஆத்ம அபிமானிகளாக உணர வேண்டிய நேரம் இதுவாகும் நம்முடைய ஆத்மாவில்தான் இந்த நாம் செய்கின்ற காரியங்கள் சமஸ்காரங்களாக பதிவாகி கொண்டிருக்கின்றது நாம் சிவபாபாவிற்கு பூஜை செய்து கொண்டிருந்தோம் என்று நிறைய பேர் கூறுகிறார்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நிறைய பேர் என்னென்னவோ பூஜையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் ஏன் சிவனுக்கு பூஜை செய்கின்றோம் என்பது அவர்களுக்கே தெரியாது தான் பாபா என்கின்றோம் வேறு யாருக்கும் பாபா என்று கூறுவதில்லை அதாவது ஹனுமார் கணேஷ் ஆகியோருக்கு பூஜை செய்கிறார்கள் பிரம்மாவிற்கு பூஜை செய்வதே இல்லை ஆஜ்மீரில் கூட இந்தியாவின் ஆஜ்மீரிலே கோவில் இருக்கிறது தான் அங்கு இருக்கும் ஒரு சில பிராமணர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடும் மற்றபடி பாடல் ஆகியவை ஒன்றுமே இல்லை ஆனால் கிருஷ்ணருக்கும் லட்சுமி நாராயணருக்கும் எவ்வளவோ பாடல்கள் உள்ளது பிரம்மாவின் பெயர் இல்லை ஏனெனில் பிரம்மாவோ இந்த சமயத்தில்தான் இந்த கலியுக இறுதியில்தான் அதாவது தூய்மையாக இருந்த அந்த கிருஷ்ணர்தான் தன்னுடைய கடைசி பிறவியில் இந்த சாதாரண கருமையான இந்த உடலை எடுத்து பிறக்கின்றார் அவருடைய உடலிலே இறைவன் பிரவேசம் செய்து அவர் மூலமாக இந்த ஞானத்தை இறைவன்தான் தருகின்றார் எனவே அனைத்துக்கும் உரியவர் இறைவனே இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானத்தை கூற முடியாது ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்மை போல மனித பிறவி எழுத்த அனைவருமே இப்போது தூய்மையை இழந்து நாம் யார் என்பதையே மறந்துவிட்டோம் அழிகின்ற இந்த உடலை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றோம் நாம் அழிவற்றவர்கள் என்று இறைவன் நமக்கு இப்போது உண்மையைச் சொல்லி மூன்று கால ஞானத்தை கூறி கொண்டிருக்கின்றார் இப்போது நாம் தூய்மையாக வேண்டிய நேரம் மிக அருகிலே வந்துவிட்டது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ நோய்கள் துன்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது நாம் படித்த படிப்பிற்கான இந்த பரீட்சைக்கான நேரம் மிகவும் அருகாமையிலே உள்ளது நம்முடைய பாவ கணக்குகளையெல்லாம் நாம் இப்போது அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே நாம் புருஷார்த்தம் செய்து தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லி அனைவரையுமே தூய்மையாக்க வேண்டும் நாம் இந்த ஞானத்தை படிக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் இறைவனுடைய பெருமைகளையும் இறைவன் கூறும் ஞானத்தையும் அனைவருக்கும் படிப்பிக்க வேண்டும் தானம் நம்முடைய வீட்டிலிருந்தே துவங்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவருக்கு முதலில் நாம் இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பித்து பிறகு அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானத்தை கூற வேண்டும் நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆகி அழியாத உண்மையான வருமானத்தை நாம் சேமிப்பு செய்ய வேண்டும் நம்முடைய ஆத்மாதான் நம்முடைய கர்மங்களை சுமந்து செல்கின்றது தங்களது ரிஜிஸ்டரில் நாம் நல்ல பதிவுகளை பதிவு செய்து வைக்க வேண்டும் ரிஜிஸ்டர் கெட்டுவிடும் வகையில் எந்த பாவ கர்மங்களையும் நாம் செய்யக்கூடாது நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய தந்தை விரும்புகின்றார் திரிகால தரிசியாகி ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது நாம் வெற்றி எளிதாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே தூய்மையாக இறைவனுடைய நினைவிலே இருங்கள் நம் அனைவருக்கும் ஒரே தந்தைதான் அவரைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் இந்த உடலுக்கு நம் ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தை இருப்பது போல நம் அனைத்து ஆத்மாவிற்கும் நம் அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் ஒருவரே ஓம் சாந்தி ओम शांति